ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலாக சிக்கன் கட்லெட்டும் பிரியாணி நோன்பு கஞ்சியும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக செய்தது. வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. கட்லெட் செய்கிறதுக்காக போன்லெஸ் சிக்கன் ஒரு 400 கிராம் இருக்கும் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி தண்ணி வடித்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு பேனில் வச்சு. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு சிக்கன் வேகணுங்கிறதுக்காக. இப்போது கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு அலசினதுனால நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வெந்து சாஃப்டாக வரட்டும், மூடி வச்சிடலாம். சிக்கனில் கொஞ்சம் தண்ணி ஊறும். தண்ணி வத்துற வரைக்கும் சிக்கனை விட்டுருங்க. நல்லா வத்துனதுக்கப்புறம் ஆற வச்சு சிக்கனை ஊற்றணும். நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. நான் கையால் ஊற்றுறதுக்கு பதிலாக நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பேக் பல்ஸில் 2 சுற்று எடுத்துக்கிட்டேன். நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் வேக வைக்கிறேன். இது ஒரு 200 to 250 கிலோ இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு. ஸோ ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு 400 கிராம் சிக்கன் கிட்ட. அதனால் இப்போ கொஞ்சம் மல்லி புதினாவும் நறுக்கி தயாராக வச்சாச்சு. நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து கட்லெட் செய்கிறதுக்கு உண்டான சிக்கனை ரெடி பண்ணணும். இப்போ வந்து ஒரு 2 மேஜை கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பொடியாக நறுக்கி வச்சா 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும். கண்ணாடி மாதிரி வதங்க விட்டுருங்க. தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் குயிக்காக வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வதங்கிடும். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டுலாம். நான் தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். உதிர்த்த சிக்கனும் ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரக சோம்புத்தூள், மஞ்சள் தூள் இருக்குது. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வருது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முதல்ல இஞ்சி பூண்டும் ஏலம்பட்டை கிராம்புத்தூளும் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் குவியலாக இஞ்சி பூண்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் அதிகம் கரம் மசாலா மாதிரி நிறைய சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் மைல்டாக தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் குவியலாக இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாடை மடங்கணும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி மணம் வரும். இப்போ நல்லா வதங்கி மணம் வருது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிக்கன், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்துக்கும் காரம் தேவை. 4 பச்சை மிளகாய் சேர்த்தாலும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேருங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது கரம் மசாலா சேர்த்துட்டோம். இப்போ இந்த வெங்காயத்தில் இந்த மசாலாலாம் பிறண்டு நல்லா மணம் வருது. இப்போ நம்ம வந்து உதுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பிரித்து வச்சேன். அதுக்கப்புறம் மசாலா நிறைய தான் சேர்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி நான் அந்த 2 பாக்ஸில் இருக்கிற சிக்கனையும், 400 கிராம் உதுத்து சிக்கனையுமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்து இந்த வெங்காயம் மசாலாவோட நல்லா பிரட்டிக்கலாம். தக்காளிலாம் சேர்க்க வேண்டாம், கட்லெட்டுக்கு சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி உதிரியாக இருக்கணும் சிக்கன். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மசாலா வெங்காயத்தோடு சேர்த்து சிக்கன் நல்லா பிறண்டு மணம் வரும்போது நறுக்கின மல்லி புதினா சேர்த்து ஆற வச்சுருங்க. இப்போ இதோடு வந்து நம்ம வந்து மசித்த உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இப்போ இதை அடுப்பை அணைச்சிடலாம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. ஒரு 3 விசில் வச்சு எடுத்தேன். தோல் எடுத்துட்டு உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கணும். இப்போ நான் உருளைக்கிழங்கை நான் தோல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். மசித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்க்கணும். சிக்கன் அதிகமாக இருக்கிறதுனால நான் பாதி சிக்கனை எடுத்துருவேன். வேறு ஏதாவது ஒரு டிஷ் செய்கிறதுக்கு பயன்படுத்துவேன். மொத்தமாக நான் சிக்கன் மசாலா செஞ்சுட்டேன் நான். இப்போ
உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனில் கொஞ்சம் எடுத்துடலாம், ஒரு 1/3 கூட எடுத்துடலாம், அல்லது பாதி உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கோ, அல்லது வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கோ, அல்லது முர்தபா பண்ணுறது கூட இந்த மசாலா யூஸ் பண்ணலாம். இப்போ மேஷ் பண்ண பொட்டேட்டோவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு, பாருங்கள் சேர்ந்துடுச்சு சிக்கனோட. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் ஒரு 10 உருண்டை வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு 10 கட்லெட் பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு முட்டை தான், உப்பு மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நான் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டையை முதல்ல வந்து எக்கில் டிப் பண்ணிக்கலாம். ஒரு கையால் டிப் பண்ணிங்கன்னா மறு கையால் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணும், இல்லாட்டி இந்த ஈரம் வந்து பிரெட் க்ரம்ஸில் பட்டுரும், அப்புறம் அது சொத சொதன ஆயிரும். இப்போ ஒரு கையால் முட்டையில் ட்ரிப் பண்ணி எடுத்தோம். இப்போ இன்னொரு கையால் இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஒரு ஓவல் ஷேப்போ அல்லது ரவுண்டோ, உங்களுக்கு என்ன ஷேப் பிரியமோ அதை மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்படி தான் கட்லட் ஈஸியாக செய்வேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, நான் இப்படி செய்வேன். இப்போ எக்கில் டிப் பண்ணியாச்சு, பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே நான் வந்து 10 கட்லட்டையும் எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு முட்டை தான் உடச்சி நான் அடித்து வச்சேன், அதுலேயே பாதி மீதி ஆகிடுச்சு. ஒரு கப் அளவு பிரெட் க்ரம்ஸை ஒரு சின்ன சைட் பிளேட் மாதிரி இதில் போட்டு தான் நான் வந்து கோட் பண்ணேன். ஸோ அதுலேயும் மீதி இருக்குது பாருங்கள். இப்போது கட்லட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன் ரெடியான கட்லட்டை. அது கொஞ்சம் நல்லா செட் ஆகும், அதுக்காக ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. 10-15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு எண்ணெயை சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்லெட்டை பொறிச்சு எடுத்துருங்க. நான் 5-5 கட்லெட்டாக போட்டு பொறிக்கிறேன். நான் இப்போ பார்த்து கவனமாக போடுங்க, எண்ணெய் மூழ்கிற அளவு இருக்கணும் கட்லெட்டுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா லேசாக செவந்து பொறிஞ்சு வருது. இதே மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் போத் சைடு திருப்பி திருப்பி கட்லெட்டை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு 5 கட்லெட்டு நான் பொறிச்சிட்ருக்கேன். பிரியாணி கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சிறுபருப்பு, 1 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன். வீட்டு மசாலா சேர்த்து கொதிச்சிட்ருக்கு. முதல்ல ஷூட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன், சரி அதுக்கப்புறம் நம்ம இதை ஷூட் பண்ணி போடுவோம், லெஃப்டோவர் பிரியாணியில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கிக்கிட்டேன். 1 சின்ன தக்காளி, 1 கையளவு சின்ன வெங்காயம், 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் வீட்டு மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, மல்லி புதினா சேர்த்துருக்கேன். இது எல்லாம் வேகட்டும். இப்போ ஒரு 5-6 பல் பூண்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டாலும் பூண்டும் போட்டுக்கோங்க. நான் லெஃப்ட் ஓவர் பிரியாணியை அதில் இருந்த சிக்கனோடு உதுத்தி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறேன். 1 பிளேட் அளவு பிரியாணி இருக்கும். பிரியாணி மட்டும் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். நான் பாசிப்பருப்பு 1-3 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். கஞ்சி நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும், பெருப்பமாக இருக்கும், தண்ணி விடாதுங்கிறக்காக பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பிரியாணியை சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாக்ஸை அலசி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டில் கொதிக்கிற தண்ணி இருந்துச்சு, நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி அந்த ரைஸ் வந்து மூழ்கிற அளவு இருக்கட்டும். இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 குக்கர் வச்சுருங்க. அரிசினா நம்ம வந்து நிறைய தண்ணி வைப்போம், இது 1/2 குக்கர் வச்சுருங்க. இப்போ நான் கஞ்சி பொடி சேர்க்குறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து சீரகமும் வெந்தயமும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரகம், சோம்பு, வெந்தயம், ஏலம்பட்டை கிராம்பு சேர்த்து திரிச்ச கஞ்சி பொடி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, வேணால் லிங்க் தரேன். நான் கஞ்சி பொடி சேர்த்துருக்கேன். இங்கே வந்து 1/2 தேங்காய் பால் எடுத்து வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் நெய் எண்ணெய் விட்டு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கஞ்சி வெந்துடுச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லா மசிச்சு விடணும். பிளெண்ட் வேணால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அகப்பை இருந்துச்சுன்னா அகப்பையாலேயே கூட
சூட்டோடு நல்லா மசித்து விட்டுடலாம். நல்லா மசித்து விட்டதுக்கப்புறம் தாளித்து வச்சு தேங்காய் பாலை சேர்த்துருங்க. உங்கள் திக்னஸ்க்கு தக்க நீங்கள் வெண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துட்டேன். இந்த கஞ்சி வந்து அவ்வளோ மணமாக இருந்துச்சு. நீங்கள் மீதியான பிரியாணியில் செஞ்ச கஞ்சினே சொல்ல முடியாது. புதுசாக ரைஸ் போட்டு செஞ்ச கஞ்சி மாதிரியே மணமாக இருந்தது. இப்போ சூப்பராக பிரியாணி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கட்லெட் ரெடியாக இருக்குது. நான் பாசிப்பருப்பு சுண்டலும் அவிச்சிருந்தேன். ஸோ அதையும் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கட்லெட் எடுத்து வச்சாச்சு. ஸ்ப்ரிங் ரோல் பொரிச்சிருந்தேன். புதினா துவையல், பிரியாணி கஞ்சி, டேட்ஸு, நன்னாரி சர்பத், தண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நோன்பு திறந்துடலாம். இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.